பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, இவங்க ரெண்டு பேர் யாரு? தம்பி நம்ம பையன் தான். ஓ, லேப்ல வேலை செய்யறான். இவளுக்கு என்ன குரூப் பிளட்னு டெஸ்ட் எடுக்க வந்திருக்கான். அம்மா தாமஸ், பிளட் டெஸ்ட்ல எதுக்கு? என்ன குரூப்னு பார்த்தாதான் இவ ஆர்கன் யாருக்கு செட் ஆகும்னு தெரியும். ஓ, இவர் யாரு? இவர் தான் நமக்கு எல்லாமே. இவர் மூலமா தான் நாம எல்லாமே பண்ண போறோம். பேரு மாதேஷ். என்ன மார்க்கெட்ல எல்லாரும் ட்ரிபிள் எம்எம்னு கூப்பிடுவாங்க. ட்ரிபிள் எம்னா? மெடிக்கல் மாஃபியா மாதேஷ். இப்ப இமீடியட்டா ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ள ஒருத்தருக்கு கிட்னி தேவைப்படுது. இவளோட கிட்னியை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு இவளோட பாக்கி எல்லா ஆர்கன்ஸையும் நாளைக்கு நைட்டே நான் மும்பைக்கு அனுப்பியாகும். நாளைக்கு மதியம் ஆப்ரேஷன். இதுக்கு தேவையான சர்ஜனை கூட புக் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். அம்மா, பாடி என்ன பண்றது? அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்லையே அசால்ட்டா டிஸ்போஸ் பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம். டேய் தம்பி, நீ உள்ள போய் டெஸ்ட் எடுறா. எடுத்துட்டு சரி போடுவோம். இது தெரியாம நம்ம எத்தனை பேரை வேஸ்டா கொண்டு இருப்போம். நம்ம தலை மட்டும் ஏற்கனவே நம்மளுக்கு ஃப்ரெண்டா இருந்தா நாமெல்லாம் இன்னும் ஏகப்பட்ட பணம் சம்பாரிச்சு கோடீஸ்வரனா ஆயிருக்கலாம்டா. பரவாயில்ல விடு, இனிமே நிறைய சம்பாதிப்போம். சரி, சரக்கு போடலாமா? போடலாம் மச்சான். என்னமா இன்னும் அப்பாவையும் அத்தையும் ஆளே காணும்? அதுக்குள்ள எப்படி வருவாங்க? டெட் பாடிய வாங்கணும்னா அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டு தான் வரணும். நைட்டுக்கு தான் வருவாங்க நான் நினைக்கிறேன். என்னக்கா, நைட்டு தான் வருவாங்கன்னு சொன்ன, அதுக்குள்ள வந்துட்டாங்க? என்னன்னு தெரியலையே, உள்ள வரட்டும் கேப்போம். சரி சரி, எல்லாரும் மூஞ்ச உம்முன்னு பாவமா வச்சுக்கோங்க, இல்லனா அந்த நாட்டாம அதுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். செல்வா, நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத, தைரியமா இரு செல்வா, வா. என்னங்க, டெட் பாடிய பாத்தீங்களா? பாவங்க, அவளுக்கு சின்ன வயசுல இப்படிலாம் ஆயிருக்க கூடாது. இல்ல, அதுக்குள்ள வந்துட்டீங்க, அவள் அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? குணா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல அண்ணி,
என்ன இருந்தாலும் அவன் நம்ம வீட்ல வேலை பார்த்த பொண்ணு இல்ல. நான் அவளை வேலை செய்யறவளா ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. என் பொண்ணு மாதிரிதான் பாத்துக்கிட்டேன் அவளை. அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற வருத்தம் எனக்கும் இருக்கும் இல்ல அண்ணி. அந்த வருத்தத்துல தான் நான் இப்படி கேக்குறேன். அங்க இருந்தது அஞ்சலியோட டெட் பாடி இல்ல. அஞ்சலி சாகவும் இல்ல. அவ கண்டிப்பா திரும்ப வருவா. என்ன குணா, இவ்ளோ நேரம் அஞ்சலி மேல ரொம்ப அக்கறை இருக்கிறவ மாதிரி கேட்டுட்டு இருந்த. அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு சொன்ன உடனே அப்படியே அமைதி ஆயிட்ட. ஐயோ இல்ல அண்ணி, அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நான் இவ்வளவு நேரம் இடிஞ்சு போயிருந்தேன். இப்ப நீங்க அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு சொன்னதும் அப்படியே அந்த ஆனந்த அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேன். இப்பதான் அண்ணி என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அவ நல்லபடியா திரும்ப வரணும் தான் நாங்க எல்லாம் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப நீங்க சொன்னத கேட்டதும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அவ திரும்ப வந்துடணும். நீ வந்துடணும். எப்படி நடிக்கிற அக்கா? பாவம், இவளை பத்தி சரியா தெரியாது. நான் தான் இந்த நடிப்பை 25 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நாங்க போக வேண்டாம் சொன்னோம், மாப்பிள்ள தான் கேக்கல. அஞ்சலியை தேடி நாங்க தாம்பரம் வரைக்கும் வந்தேன். இங்க ஒரு டாக்ஸி டிரைவர் அஞ்சலி கிளம்பாக்கம் போனதா சொல்றாரு. அந்த நேரம் வண்டியில பெட்ரோல் இல்லாம போயிருச்சு, கையில காசும் இல்ல. அதான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறேன். என்ன மாப்பிள நீங்க பைக்ல பெட்ரோல் இல்லனா எனக்கு கால் பண்ண வேண்டியதுனா மாப்ள? அஞ்சலியை தேடிட்டு இருந்த டென்ஷன்ல என்ன பண்றதுனே தெரியாம நின்னுட்டேன் அங்கிள். சரி, பக்கத்துல ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்கா? பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் அங்கிள் நிக்கிறேன். நீங்க பெட்ரோல் பங்க் போய் அங்க இருந்து எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பணம் அனுப்பி விடுறேன். ஓகே அங்கிள், தேங்க்ஸ்.